தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதியை இறுதி செய்யும் பணி தீவிரம். உள்ளூர் விடுமுறை தேதிகள் குறித்த விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க உள்ளதாக சத்யபிரத சாஹூ தகவல். தூத்துக்குடி அருகே இளவரசி சுதாகரனுக்கு சொந்தமான 800 ஏக்கர் சொத்துக்கள் அரசுடைமை. ஜெயலலிதா சசிகலா சொத்துக்களை பறிமுதல் செய்ய தமிழக அரசு தயங்குவதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. சசிகலாவுக்கு எதிராக அமைச்சர்களின் ஆவேசம் தொடர்கிறது. அதிமுக கொடியை பயன்படுத்தியது தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை என மீண்டும் எச்சரிக்கை. திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் சந்திப்பு. விவசாய கடன் தள்ளுபடிக்கு குரல் கொடுத்ததற்காக நன்றி தெரிவிப்பு. தமிழக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஹிந்தி சமஸ்கிருத மொழிகள் திணிப்புக்கு கண்டனம். மத்திய அரசின் முடிவு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் மாநிலங்களவையில் திமுக எதிர்ப்பு. ராமேஸ்வரம் அருகே சீனாவின் எரிசக்தி திட்டத்திற்கு ஒப்புதல். இலங்கை அரசின் அனுமதியால் இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என எதிர்ப்பு. கொரோனாவை கண்டுபிடிக்க உதவும் தமிழகத்தின் சிப்பிப்பாறை நாய்கள். மோப்ப சக்தி மூலம் காஷ்மீரில் சில வினாடிகளில் 22 பேருக்கு தொற்றை உறுதிப்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.